பதின்பருவ சிறுமிகளும் மாணவிகளும் அலைபேசிகளை பயன்படுத்துவதில் மிகவும் கவனமாக இருக்குமாறு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் அறிவுறுத்தியுள்ளார். மதுரையில் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் மற்றும் குழந்தைகள் திருமணங்கள் தடுப்பு குறித்த தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கை கீதாஜீவன் தொடங்கி வைத்து பேசினார். அப்போது குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், தமிழக அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளால் இந்த குற்றச் செயல்கள் குறையும் என நம்புவதாக நம்பிக்கை தெரிவித்தார். பதின்பருவத்தில் உள்ள மகளிர் யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். செல்போன் யூசேஜ் கவனமா பண்ணுங்கம்மா. இப்ப சின்ன பிள்ளைங்க வரைக்கும் கிட்டத்தட்ட 4 வயசு பிள்ளையே யூஸ் பண்ணுது, அது வேற விஷயம். பட் அடலசன் ஏஜ், டீனேஜ், 13 அப்புறம் வந்தவங்க வந்து மிக கவனமா இருக்கணும். என்னென்னமோ வந்து வசதிகள் வந்துருச்சு இணைய வழியல்ல, நீ யாருக்கும் நம்பர் கொடுக்க வேண்டாம். பட் நமக்கு அது பாட்டுக்கு என்ன அது மெசேஜ் வருது, யார் எப்படி வருதுனே தெரியாது. நீ பிளாக் பண்ணி வச்சாலும் அடுத்து மறுபடியும் வருது. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள். ஏமாந்து விடாதீர், அவ்வளோதான். நம்ம ஏமாந்து போகக்கூடாது அப்படின்றதில் உறுதியாக இருங்க. ஈஸியாக பெண்களை ஏமாற்றக்கூடிய ஒரு உலகமாக இப்போ இருக்குது. ஈஸியாக ஏமாந்து நம்பிடாதீங்க, எல்லாமே நடிப்பாக தான் இருக்குது.